மல்லிகா மணிவண்ணனின் தென்றல் எண்ணெய் தீண்டும் போது அத்தியாயம் 16. அவனுக்கு குட் நைட் சொல்லி படுத்தும் விட்டாள். அதற்குள் ஃபோனில் மெயில் அலர்ட் வர எடுத்து பார்த்தவன், உயிரை எடுக்கிறானுங்கடா, ராத்திரி பகல்னு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது, எப்போனாலும் அனுப்பிடுறானுங்க என்று சலித்து கொண்டே ஏதோ பதில் அனுப்பி முடித்து பார்க்க நர்மதா ஆழ்ந்த உறக்கத்தில், என்னடா இது, புது இடம், புத்தம் புது புருஷ, எந்த எண்ணமும் இல்லாமல் இப்படி தூங்குறா இவள என்று பல்லை கடித்தவன் அவன்தானே தூங்க சொன்னான் என்பதே மறந்து போயிற்று. தலையில் இருந்த நெற்றி சுட்டியை கூட கலற்றாமல் தூங்கினாள். அவள் அருகில் சென்று அவளின் உறக்கம் கலையாமல் அதை எடுத்துவிட முற்பட்டான். எடுத்து விடும் வரை ஒன்றும் தெரியவில்லை. எடுத்து விட்டவுடன் மிக அருகில் இருந்த அவளின் அழகு முகம் அவனை வெகுவாக ஈர்க்க அந்த பிறை நெற்றியில் ஒரு மென்மையான முத்தத்தை பதித்தான். அதில் அவளின் உறக்கம் சற்று கலைய என்னவென்று தெரியாமல் நெற்றியை தடவி விட்டு ஒரு கழுத்து படுத்து கொள்ள, இப்போது அவளின் பட்டு கன்னங்கள் அவனை இழுக்க அதில் மென்மையாக அல்ல அழுத்தமாக ஒரு முத்தம் பதித்தான். விழுத்தால் விழிக்கட்டும் என்பது போல. அவனுக்கு என்ன தெரியும், உறங்கிவிட்டால் என்னவாகினும் நர்மதா சாமானியத்தில் விழிக்க மாட்டாள் என்று. தூக்க கலக்கத்தோடு கண் விழித்தவள் வெகு அருகில் அர்ஜுன் முகத்தை பார்க்கவும், தூக்கு வருது ப்ளீஸ் என்று கொஞ்சல் மொழி பேச அவளிடம் இருந்து விலக மனமே இல்லாமல் அவளை தூங்க சொன்ன தன்னுடைய முட்டாள்தனத்தை எண்ணி நொந்து கொண்டே, சரி தூங்கு என்று அருகில் படுத்து அவளை அணைத்து அவளின் வாசனை உணர்ந்த நேரம் எழுந்து அமர்ந்தாள் தூக்கத்தோடு. என்ன என்று அவனும் அமர, அது அது என்று தூக்கத்தோடு பரிதாபமாக முகத்தை வைக்க, என்ன நர்மதா என்றான். எனக்கு தூக்கம் வருது, ரெண்டு நாளா ரிசப்ஷன்ல நின்னது, எல்லார் காலையும் விழுந்து விழுந்து எழுந்தது, ரொம்ப டயர்டா இருக்கு என்றாள். தூங்கு, நான் ஒன்றும் பண்ணல என்று அர்ஜுன் சொல்ல, அது அது என்று இன்னும் எழுத்தாள் நர்மதா. என்ன சொல்லு என்று மீண்டும் அர்ஜுன் சொல்ல, எனக்கு தனியாக தூங்கினாதான் தூக்கம் வரும், பக்கத்தில் யார் இடிச்சிட்டு படுத்தாலும் தூக்கம் வராது என்று சொல்லிவிட, என்ன இது பக்கத்தில் படுக்கக்கூடாதா அதிர்ந்தான். அதுவும் நான் இடிக்கிறனா, என்ன இது என்று நொந்தே விட்டான். விளையாடுகிறாளா, இல்லை நிஜமா என்று அவளின் முகத்தை ஆராய்ந்தான். நிஜமே, முகத்தை அவ்வளவு சீரியஸாக வைத்திருக்க என்று எரிச்சலானவன் வேகமாக இடத்தை விட்டு அகலப்போக, மேலே படாமல் படுத்தா ஓகே என்றாள். அவனின் கை பிடித்து நிறுத்தி, என்ன விளையாடுறியா என்று அர்ஜுன் கடுப்பாக, இல்லை இல்லை நிஜமா என்றாள். அவளின் முகமும் மிகவும் சுருங்கிவிட, சரி தூங்கு, நான் அப்புறம் தூங்குறேன் என்று படுக்கையை விட்டு எழுந்து வேறு இடத்தில் இருந்த சேரில் போய் அமர்ந்து கொண்டான். சாரி, வந்து படுங்க, என்னை பிடிச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல என்று நர்மதா தயங்கி தயங்கி சொல்லவும், இல்லடா நான் தான் சாரி, தூங்கு ட்ரபிள் பண்ணுறேன் என்று இறங்கி வந்தான். என்ன எதிர்பார்க்கிறான் என்று அவனுக்கே புரியவில்லை. அவன்தான் தூங்கு என்று சொன்னான், இப்போது தூங்கும் அவளை எழுப்பி வருத்தப்பட வைக்கிறான். உங்களுக்கு கோபம் இல்லையே என்று அப்போதும் நர்மதா கேட்க, கொஞ்சம் சீக்கிரம் கோபம் வரும் எனக்கு, அது என்னோட பெரிய வீக்னஸ், முடிஞ்ச வரைக்கும் குறைக்க பார்க்கிறேன் என்று அர்ஜுன் சொல்ல, இல்லை பரவாயில்ல நான் பழகிக்கிறேன் என்று நர்மதா பதில் சொல்ல ஆச்சரியமாக அவளை பார்த்தான். இன்னும் இன்னும் நர்மதாவை பிடித்தது. படுத்தவள் அவனையே பார்த்து கொண்டிருக்க தான் உறங்காமல் உறங்க மாட்டாள் என்றுணர்ந்து வந்து படுத்து கொண்டவன் நடுவில் இரண்டு தலையணைகளை வைத்து, என்னை மீறி பக்கம் வரமாட்டேன், ஆனால் எவ்வளவு நேரம் என் பேச்சை நான் கேட்பேன்னு தெரியாது, ஒரு சேஃப்டிக்கு என்று வைக்க, வேணும்னா அதை எடுத்துடலாம் என்றால் தயங்கி தயங்கி, ஹே அம்மு நீ தூங்கு, சாரி சாரி, வயசு பையன் இல்லையா, இவ்வளோ அழகா பக்கத்தில் என் பொண்டாட்டி இருக்கவும் கொஞ்சம் தடுமாறிட்டேன், இன்னைக்கு ரெண்டு பேரும் டயர்ட், தூங்கலாம் என்று சொன்னவன், உன் நகையெல்லாம் கழட்டிட தொந்தரவா இல்லை என்று சொன்னான். இல்லை இல்லை என்று அவசரமாக சொல்லி, எங்கே அர்ஜுன் அதையெல்லாம் கழட்டி வைக்க சொல்வானோ என்று சோம்பியவள், நர்மதா தூங்கிட்டேன் என்று கண்களை மூடிக்கொள்ள அர்ஜுனின் முகத்தில் விருந்த புன்னகை. தூக்கம் வந்ததோ இல்லையோ தூங்குவது போல கண் மூடிக்கொண்டான். சிறிது நேரம் கழித்து கண் விழித்து பார்க்க நர்மதா மீண்டும் உறக்கத்தில், கொடுத்து வச்சவ
எப்படி உடனே தூங்குறா என்று சொல்லி கொண்டவன் அவன் வாயின் மேல் அவனே அடி வைத்து கொண்டான். அவள் எப்பவுமே எந்த கவலையும் இல்லாமல் இப்படிதாண்டா தூங்கணும், எதுனாலும் நீ பார்த்துக்கோ என்று திட்டி அவனுடைய அழகிய மனைவியை பார்த்து கொண்டே அவனையும் அறியாமல் உறங்கினான். காலையில் நர்மதா பல முறை கூப்பிட்டு பின்பு உழுக்க தான் விழிப்பு வந்தது. குளித்து முடித்து அழகாக உடுத்தி அம்சமாக இருந்தாள். குட் மார்னிங் அம்மு என்று புன்னகைக்க பதிலுக்கு புன்னகைத்தவள், அதே நான் அம்மு, எவ்வளோ நேரமாக எழுப்புறது, கோவிலுக்கு போகணுமா, அப்புறம் எங்கள் வீட்டுக்கு போகணுமா, அப்புறம் என்று நர்மதா அடுக்க நேரம் பார்த்தான் 8 மணி. நீ எப்போ முழிச்ச? 6 மணிக்கு. உடனே ரூமை விட்டு வெளியில் போயிட்டியா? எஸ். பின்ன தூங்குற உங்களை எவ்வளோ நேரம் பார்க்க? செல்லமாக அவளை முறைத்தான். என்ன என்று புரியாமல் பார்த்தவளிடம், நீ தூங்கும்போது உன்னை நான் பார்த்துட்டு தானே இருந்தேன், எனக்கு இப்படி தோணலை என்றான். வெக்கமா வெக்கமா வருது சொல்லட்டா என்று சிரித்தபடி நர்மதா கேட்கவும், அதெல்லாம் தானா வரணும் என்று சொல்லியபடி எழுந்து குளிக்க சென்றான். கண்ணாடி முன் சென்று நின்றவள், வை நர்மதா வை, தானா வரணும்னா நான் என்ன வர வேண்டான்னா சொல்கிறேன், அது வரமாட்டேங்குது, என்ன பண்ணலாம் என்று தீவிரமாக அவளே கேள்வி கேட்டு முடித்தாள். வெளியே துண்டை எடுக்க வந்த அர்ஜுன் அதை பார்த்து நிற்க ஏதோ உந்த திரும்பி பார்த்தாள். அர்ஜுன் அவளை பார்த்து நிற்க தான் பேசியதை பார்த்து விட்டான். ஹிஹி என்று அசட்டு சிரிப்பு வேற சிரித்து வைத்தாள். பக்கத்தில் யார் படுத்தாலும் தூக்கம் வராதுன்னு சொல்கிறவங்களுக்கு வெட்கமும் வராதாம் என்று அர்ஜுன் பாவனையாக சொல்ல இன்னும் அசடு வழிந்து நின்றாள். பொடி பொடி, கண்ணாடி முன்னாடி நின்று வெட்கம் வரலன்னு சொல்லக்கூடாது, தைரியமாக ஏன் முன்ன வந்து நின்று சொல்லணும் என்று உசுப்பேற்ற, உங்கள் முன்னாடி தானே, இதோ வரேன், ஆனால் அத்தை உங்களை எழுப்பி உடனே வர சொன்னாங்க என்று ஓடப்போக, அவ்வளோதானா உன் தைரியம் என்று மீண்டும் உசுப்பேற்ற, இப்போதைக்கு அவ்வளோதான் என் தைரியம் என்று சொல்லியபடி சென்று விட்டாள். என்னடா இவ ரோஷப்பட்டு பக்கத்தில் வருவான்னு பார்த்தா ஓடிட்டா, கொஞ்சம் புத்திசாலி தான் போல, நம்மளை மாதிரி சீக்கிரம் எமோஷனல் ஆகிறது இல்லை என்று புரிந்தபடி குளித்து ரெடியாகி வந்தான். பேண்ட் ஷர்ட்டில் வந்தவனை, போக்கண்ணா இன்னைக்கோ வேஷ்டியே கட்டு என்று அம்மா விரட்ட, ஏம்மா என்றான். நல்லா இருக்கடா அதில் என்று கௌரி சொல்ல, இதைத்தாம்மா இவக்கிட்ட நேத்து சொல்லு சொன்னேன், எனக்கு பொய் சொல்ல வராதுன்னு சொல்லிட்டா என்று நர்மதாவை போட்டு கொடுக்க நர்மதா டென்ஷன் ஆகிவிட்டாள். கௌரி அதை தப்பாக எடுத்துக்கொள்வாரோ என்று, அது அத்தை என்று சில நொடிகளில் தடுமாற முகமும் பதட்டத்தை பூச இருவரும் அவளை பார்த்தவர்கள், ஐய சும்மா சொன்னேன் என்று அர்ஜுன் சொல்ல, ஏன் நர்மதா பொய் சொல்ல வராது சொன்ன, அதான் ஏற்கனவே சொல்லிட்டியே, இவன் நல்லவன் வல்லவன் நாளும் தெரிஞ்சவன்னு, அதுவே பொய்தான் என்று அவரும் சிரிக்க, போங்கத்த என்று அவரின் பின் போய் நின்று கொண்டாள். அம்மா என்று அர்ஜுன் திடீர் என்று கத்த, என்னடா என்றவிடம், காஃபி கொடுங்க என்று கத்தினான். அதுக்கே என்டா கத்துற என்று சொல்லி கொண்டே அதை கலக்க சென்றார். வீட்டில் சமைக்க ஆள் இருந்தாலும் அம்மா இருக்கும்போது அம்மா தான் கொடுக்க வேண்டும் அர்ஜுனிற்கு. அவரின் பின்னோடு நர்மதா போக, ஹே பொண்டாட்டி எங்கடி ஓடிட்டே இருக்க, இன்னும் 2 நாளில் நான் ஊருக்கு போயிடுவேன், நீ ஓடிட்டே இருக்க என்றான். இவன் என்ன நாட்டக்காக்க போருக்கா போகிறான் என்பது போல ஒரு லுக் விட, என்ன மைண்ட் வாய்ஸ் ஓட்டுற என்றான் அவளை அறிந்தவனாக. சொல்ல மாட்டேன், எது சொன்னாலும் நீங்கள் அத்தைக்கிட்ட சொல்கிறீங்க, அவங்க என்னடா என் பையனை இப்படி பேசுகிறா, நேத்து தானே கல்யாணம் ஆச்சுன்னு நினைக்க மாட்டாங்க என்று கோபப்பட்டாள். அதற்குள் நர்மதா என்று கௌரி குரல் கொடுக்க அவரை நோக்கி விரைந்து விட்டாள். என்ன இது, இவ்வளோ கோபம் வருது இவளுக்கு, இப்போதானே நம்மளை மாதிரி எமோஷனல் ஆகிறது இல்லைன்னு நினச்சேன் என்று நினைத்தபடி பேப்பரை எடுத்துக்கொண்டு அப்பாவின் அருகில் அமர்ந்தான். கோவிலுக்கு போயிட்டு அப்படியே அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போயிடுங்க, அப்புறம் நான் சொன்னபடி எல்லார் வீட்டுக்கும் போயிடுங்க நைட் அக்கா வீட்டுக்கு என்று சொல்ல, அப்பா எத்தனை தடவை சொல்வீங்க, கிளம்புடா இப்போவே 9 மணி, நீ வருவன்னு பூசாரியை அங்கேயே இருக்க சொல்லியிருக்கேன், கிளம்பு என்றார். இதோ கிளம்புறேன் என்று அவனின் வாய் தான் சொன்னதை ஒழிய பேப்பரை ஒரு நோட்டம் விட்டுதான் எழுந்தான். சரியான பிடிவாதம் என்று மகனை முறைக்க மட்டும்தான் முடிந்தது. பூஜைக்கு என்று நர்மதாவிடம் பொருட்களை கொடுத்த கௌரி கிளம்புங்க என்று சொல்ல, நீங்கள் யாரும் வரலையா அத்தை என்றாள். இல்லை நீங்கள் 2 பேரும் போயிட்டு வாங்க, அங்கே கொஞ்சம் படியேறணும், கல்யாண அலைச்சல் இவன் கத்துவான் என்று அர்ஜுனை காட்டினார். சரி என்று நர்மதா கிளம்பினாள்.
டிரைவர் காரோடு நிற்கவும், நாங்கள் போய்க்கிறோம், சாவியை கொடுங்க என்று அர்ஜுன் சொல்ல, வேண்டாம் அர்ஜுன், நிறைய இடத்துக்கு போகணும், நீ நிறுத்தி நிறுத்தி ஏற முடியாது என்று அப்பா சொல்ல, மீற முடியாமல் சற்று கடுப்போடு காரில் ஏறினான். குழந்தை பெற்றுக்கொன்னு அட்வைஸ் மட்டும் பண்ணினா போதுமா, அவளோட பழகவே விட மாட்டேங்கிறார். கல்யாணத்துக்கு முன்ன சண்டை வர வச்சார், இப்போ செக்யூரிட்டி கார்டு, கிழிஞ்சது போ என்று திட்டிக் கொண்டார். அதன் பிறகும் உண்மையில் இருவருக்கும் தனிமையே கிட்டவில்லை. கோவிலுக்கு சென்று அபிஷேகம் அலங்காரம் பூஜை என்று அமர்ந்து நர்மதாவின் வீடு வந்த போதே 12 மணி. காலை உணவு வீண்தான் ஆனது. மதிய விருந்தே தயாராக இருக்க அதை உண்டு அடுத்த நாள் பாஸ்போர்ட் ஆஃபீஸிற்கு தேவையானதை எடுத்து வைத்து அங்கிருந்து உறவினர்கள் வீடு சென்று அவர்கள் கொடுப்பதையும் உண்டு. ஒரு கட்டத்திற்கு மேல் நர்மதாவால் முடியாமல் எல்லாவற்றையும் அர்ஜுன்புரம் தள்ள அதை தெரிந்தும் தெரியாமலும் காலி செய்து சத்யா வீட்டிற்கு இரவு விருந்திற்கு என்று வந்தார்கள். நர்மதாவால் உண்ணவே முடியவில்லை. இலையில் வைத்ததில் பாதி உண்பது போல பாவ்லா செய்து மீண்டும் அர்ஜுன் இலையில் தள்ளினாள். சத்யாவின் மகள் அத்தை என்று பேச வர, சொல்லிடாதடா குட்டி என்று அவளிடம் கெஞ்சி சமாளித்து, அது மாமா இங்கே போட்டுட்டார், அதுதான் நான் திரும்ப போட்டேன் என்று சொல்லி கூட இரண்டு பிள்ளை விளையாட்டை பேசி அவளை திசை திருப்பினாள். ஆனாலும் சற்று நேரத்தில் ஏதோ வித்தியாசத்தை நர்மதாவிடம் உணர்ந்தான். ஒரு அமைதி. என்ன என்று பார்வையால் கேட்க வயிறு நிறைஞ்சிருக்கு என்பது போல சைகை காட்டினாள். அதுதான் போல என்று விட்டுவிட்டான். ஒரு வழியாக வீடு வந்தபோது இருவருமே அலண்டிருந்தனர். வந்ததும், டே தம்பி, நாளைக்கு காலையில் 9 மணிக்கு நர்மதாக்கு பாஸ்போர்ட் ஆஃபீஸில் அப்பாயின்மெண்ட், அங்கே 8 மணிக்கு இருங்க, இங்கே இருந்து 7 மணிக்கு கிளம்பிடுங்க என்றார். சரிப்பா, குட் நைட் என்று போய் படுத்து கொண்டான். முடியவே இல்லை. சாரி என்று முன் வந்து நின்றாள் நர்மதா, அவனின் நிலை புரிந்தவளாக. நீ சமைச்சு கொடுமை பண்ணினா கூட பரவாயில்லை, அடுத்தவங்க சமைச்சதை சாப்பிட வச்சே இன்னைக்கு நாள் போச்சு என்று நெற்றியில் கை வைத்தான். வலிக்குதா, பிடிச்சு விடட்டா என்று நர்மதா அருகில் வர, வயிறு தான் வலிக்குது, அங்கே பிடிச்சு விடுறியா என்றான் கடுப்பாக. பிடிச்சு விடட்டுமா என்று நர்மதா அதற்கும் அருகில் வர, ஒன்றும் வேண்டாம் போ, முடிஞ்சா பக்கத்தில் படுத்துக்கோ, முடியுமா என்றான். ம் என்று தலையாட்டியவள், நீங்கள் கொடுக்க சொன்னீங்கன்னு கொடுத்தேன், ஒரு வீட்டில் சாப்பிட முடியாமல் முழிச்ச கொடுன்னு சொன்னேன், அதுக்குன்னு எல்லா வீட்லேயுமா, மொத்தமாக 8 வீடு, அதுவும் அக்கா வீட்டில் அவ்வளவையும் வச்சேன். நான் என்ன பண்ணட்டும், உங்கள் மாமாவோட அம்மா எங்கள் வீட்டில் யாரும் வேஸ்ட் பண்ண மாட்டாங்கன்னு முன்ன நின்ன சொல்லுது, எனக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு என்றாள். பெரியவங்க நர்மதா, அது இது பேசக்கூடாது, அது சாப்பாடு வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க என்று சமாதானம் சொல்ல, என்றவள் இன்னும் மோசமாக அவங்கக்கிட்டே பேசியிருப்பேன், நான் உங்களை காதலிக்கிறேன்னு ஊர் பூராவும் சொல்லி வச்சது அதுதான், பேசியிருப்பேன், என்ன பொண்ணை வளர்த்து வச்சிருக்காங்கன்னு எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு தான் வந்தேன் என்றாள் கோபமாக. எதுக்கு இவ்வளவு கோபம், நம்ம கல்யாணம் முடிஞ்சிடுச்சு விடு, அது இல்லை இப்போ இது வேற என்று இடைவெளி விட்டவள், இதையெல்லாம் நீ எங்கே சாப்பிட்டு இருக்க போற, சாப்பிட சொல்கிறாங்க, அப்புறம் அப்படியே ஒன்று மேலே ஒன்று வைக்கிறாங்க, எப்படி சாப்பிட முடியும் என்றால் மித மிஞ்சிய ஆற்றாமையோடு. என்ன அப்படியா கேட்டாங்க என்று அதிர்ந்தான். நான் பக்கத்தில் தானே இருந்தேன் என்று படுத்திருந்தவன் கோபமாக எழுந்து அமர்ந்தான். நீங்கள் கவனிக்கல, நான் என்ன சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருந்தேனா, இல்லை சாப்பாடு என்ன தங்கத்திலையும் வைரத்திலையும் செய்கிறாங்களா என்று அடக்கப்பட்ட கோபத்தோடு கேட்டாள். இரு அவங்கள என்று அக்காவிடம் திட்ட அர்ஜுன் ஃபோனை எடுத்தான். இதுக்கு தான் நான் உங்ககிட்ட சொல்லலை, விடுங்க என்று ஃபோனை பிடுங்கினான். சிலரெல்லாம் அப்படித்தான், விடுங்க என்று அவளுக்கு அவளே சமாதானமும் சொல்லி கொண்டாள். அப்படியே மூடி வச்சுட்டு எழுந்திருக்க வேண்டியது தானே, என்னைக்கு இருந்தாலும் விட்டு போற உறவில்லை, அதுதான் அமைதியா வந்துட்டேன், அவனிடம் சொல்லிவிட்டாலும் மனது சமாதானம் ஆகவில்லை. ஆனாலும் எதையும் காட்டாமல் படுக்க ஆயத்தமாகினாள். அர்ஜுனிடம் சொல்லியது போல அவன் அருகில் படுத்தாள். அர்ஜுனிற்கே மனது ஒரு மாதிரி வருத்தமாக இருந்தது. சும்மா தான் அம்மு சொன்னேன், நீ தூங்கு என்றான் அவளிடம். நேற்று போல ஒரு தலையணை தடையை இருவரிடமும் உருவாக்கி என்ன மனிதர்கள் என்று அவனுக்குள்ளும் எண்ணம் ஓடியது. நேற்று தானடா நினைத்த அவள் எந்த கவலையும் இன்றி உறங்க வேண்டும் என்று, இன்றே அது கெட்டு போவதா என்றுதான் தோன்றியது. சிறு சிறு வார்த்தைகளுக்கும் மனதில் ஆறாத வலுவை உண்டாக்கிவிடும். வசதி வாய்ப்புகள் எப்படியோ, யாரிடமும் ஒரு சொல் கேட்டு பழகியிறாதவள் நர்மதா. நினைக்க நினைக்க ஒரு கோபம் பொங்கியது. எழுந்து அமர்ந்தாள்.
அசைவு தெரிய கண் விழித்து பார்த்தான் அர்ஜுன். என்ன அம்மு என்றான். நீங்க ஒன்றும் என்னை அப்படி கூப்பிடாதீங்க என்றாள் எரிச்சலாக. அர்ஜுன் அவளையே பார்க்க, எனக்கு தெரியுது இதில் உங்களோட தப்பு எதுவும் இல்லைன்னு, பட் ஐ எம் சாரி டு சே திஸ் அண்ட் ஐ எம் ஃபோர்ஸ் டு ஈவன். உங்களை யார் என்னை கல்யாணம் பண்ண சொன்னா என்று கோபமாக கேட்டாள். அர்ஜுன் அதற்கும் எதுவும் பேசவில்லை, அமைதியாக தான் பார்த்திருந்தான். எல்லாரும் என்ன இவளுக்கு வந்த வாழ்வை பாருன்னு இலக்காரமாக பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல். இந்த கல்யாணத்தில் இருந்தே இப்போ அவங்க சொல்லி காட்டிட்டாங்க, எனக்கு பிடிக்கவே இல்லை என்றாள் ஆத்திரமாக. யார் மட்டும் இதில் என்ன செய்ய முடியும்? அர்ஜுனிற்கு என்ன பதில் பேசுவது என்று கூட தெரியவில்லை. நேற்று இரவு அப்படி ஒரு ஆவேசமான பேச்சு, இன்று வேறு ஒன்று. எதுனாலும் நாளைக்கு காலையில் பேசலாம் ப்ளீஸ், எனக்கு எல்லாம் சாப்பிட்டது முடியலை என்றான் சலிப்பாக. அவன் சொன்ன விதத்தில் நர்மதா சற்று கட்டுக்குள் வந்தவள். ரொம்ப டார்ச்சர் பண்றேனா என்று இறங்கி வந்தாள். அவளையும் பார்க்க பாவமாக தான் இருந்தது. தூங்கு அம்மு என்றான். இதை மீறாதவளாக கண் மூடிக்கொண்டாள். தொடரும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? கருத்துக்கள் மூலம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஸ்டே கனெக்டட், ஸ்டே டியூன். தேங்க்ஸ் ஃபார் லிஸ்னிங்.